அன்பிற்கினிய 11ஆம் வகுப்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆர்பிகே சாரின் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 2, அதில் பக்க எண் 51, அதில் மெய்மயக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெய்மயக்கம் அப்படின்னா என்ன? நம்ம எப்படி மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களையும் மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொண்டோமோ, அதுபோலவே மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான எழுத்துக்கள் தமிழ் சொற்களையும் பிறமொழி சொற்களையும் கண்டறியவும் அவற்றை பயன்படுத்தவும் நமக்கு உதவுகின்றன. சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது தாங்க மெய்மயக்கம் எனப்படும். எப்படி? சொல்லின் இடையில் மெய் எழுத்துக்கள், அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது தாங்க மெய்மயக்கம் எனப்படும். இது உடனிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு வகைப்படும். உடனிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் என இரண்டு வகைப்படும். உடனிலை மெய்மயக்கம்னா என்ன? சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து, அதாவது ஒரே மாதிரியான மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது தாங்க உடனிலை மெய்மயக்கம் எனப்படும். சொற்களின் இடையில் ஒரே மாதிரியான மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது உடனிலை மெய்மயக்கம் எனப்படும். தமிழில் இக்கு, இச்சு, இத்து, இப்பு ஆகிய வல்லின மெய்யெழுத்துக்கள் தம் எழுத்துக்களுடன் மட்டுமே சேரும். உடனிலை மெய்மயக்க எழுத்துக்கள் ஆகும் அது. இந்த எழுத்துக்களின் அருகில் அவற்றுக்குரிய எழுத்து வரிசை மட்டுமே வரும். பிற எழுத்துக்கள் வருமா சார் என்று கேட்டால் வராது. அவ்வாறு ஒருவேளை வந்தால் அந்த சொல்லு தமிழ் சொல்லாக இருக்காது. எடுத்துக்காட்டாக பக்கம் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டால் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. ப ப்ளஸ்ஸு இக்கு, அந்த காவை வந்து ரெண்டாக பிரிக்கணுமா? மறுபடியும் காவை ரெண்டாக பிரித்தா இக்கு ப்ளஸ்ஸு ஆ, கடைசி எழுத்து என்ன? இம்மு. புரியுதுங்களா? அப்போது அதில் இக்கு என்ற எழுத்து, இக்கு என்னும் மெய்யெழுத்து தொடர்ந்து ரெண்டு முறை வருதா? இப்படி இருமுறை வந்துள்ளதை பாருங்கள். இதே போல தான் இச்சு என்ற எழுத்துக்கும், இத்து என்ற எழுத்துக்கும், இப்பு என்ற எழுத்துக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். புரியுதா? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்ன ஒரு அட்டவணை. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி நாம் பக்கம் என்ற வார்த்தையை அக்கக்கா பிரித்தோமோ, அதே போல் அச்சம் என்ற வார்த்தையை பிரித்து பாருங்கள். ஆ ப்ளஸ்ஸு இச்சு, அந்த சாவை ரெண்டாக பிரிக்கணும், இச்சு ப்ளஸ்ஸு ஆ, கடைசியில் இம்மு. புரியுதுங்களா? அதே போல் தான் எச்சம் அப்படிங்க, ஏ ப்ளஸ்ஸு இச்சு ப்ளஸ்ஸு இச்சு ப்ளஸ்ஸு ஆ ப்ளஸ்ஸு இம்மு. புரியுதுங்களா? இப்போ இச்சுக்கு பத்தாச்சு, இக்குக்கு எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துட்ருக்காங்க, இச்சுக்கு இப்போ நான் சொல்லிட்டேன். அடுத்து இத்து பாருங்களேன், மொத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் சாத்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பிரித்து பாருங்கள். புரியுதுங்களா? மொத்தம் மோ ப்ளஸ்ஸு இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம். அதே போல் சா ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ஆ ப்ளஸ் இன்னு, இப்படி வரும். புரியுதுங்களா? அதே போல் அப்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் கப்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் பாருங்கள், அப்பம் கப்பம், ஆ ப்ளஸ்ஸு இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம், அப்படி வரும்.
கப்பம்ங்கிறது கா ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இம் இப்படி வரும். புரியுதுங்களா? இதுதான் என்னது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லியாச்சு. அதே போல் வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்போ உடல்நிலை மயக்கம்னா மெய்மயக்கம்னா ஒன்றும் கிடையாது. அதாவது சொற்களின் இடையில் ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வரணும், ஒரே மாதிரியான மெய்யெழுத்து அடுத்தடுத்து வந்ததுன்னு சொன்னாக்கா, இப்போ எப்படி பார்த்தோம் பக்கம் அப்படிங்கிறதுல ரெண்டு ஈக்கு ஒன்றா வருது, அச்சம் அப்படிங்கிறதுல ரெண்டு ஈச்சு ஒன்றா வருது, மொத்தம் அப்படிங்கிறதுல ரெண்டு இத்து ஒன்றா வருது. புரியுதுங்களா? அதே போல் அப்பம் அப்படிங்கிறதுல ரெண்டு இப்பு ஒன்றா வருது. இது மாதிரி அடுத்தடுத்து வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் உடல்நிலை மெய்மயக்கம். சரி, அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்ன? சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா வேறு வேறு எழுத்து அடுத்தடுத்து வரணும். புரியுதுங்களா? வேறு வேறு மெய்யெழுத்து அடுத்தடுத்து வரணும், அதுக்கு பேர் வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று அர்த்தம். தமிழில் இரு இஷு ஆகிய இரண்டு மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே சேர்ந்து வரும். எந்த ரெண்டு எழுத்து? அந்த கலர் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரு இஷு ஆகிய இரண்டு மெய்யெழுத்துக்கள் தம் வரிசை எழுத்துக்களுடன் சேர்ந்து வராமல் பிற மெய்யெழுத்துக்களுடன் மட்டுமே அது சேர்ந்து வரும். எனவே இவ்விரு மெய்யெழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு மட்டுமே உரியவையாகும். அப்போது நல்லா கவனிச்சுக்கிடுங்க, வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு உரிய எழுத்துக்கள் எது எது அப்படின்னு கேட்டுட்டாக்கா, இரு இஷு ஆகிய இந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டுமே. புரியுதுங்களா? சரி, அதுக்கு கீழே இன்னொரு பாரா இருக்கு பாருங்கள், இக்கு இச்சு இத்து இப்பு இரு இஷு ஆகிய ஆறனையும் தவிர்த்த ஏனைய 12 மெய்களும், இதில் 6 எழுத்து இருக்கு பாருங்கள், இக்கு இச்சு இத்து இப்பு இரு இஷு, இந்த ஆறையும் விட்டுட்டு 18 மெய்யெழுத்துக்களில் இந்த ஆறையும் விட்டுட்டு பாக்கி எத்தனை இருக்கும்? 12 இருக்கும் இல்லையா? அந்த 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் உள்ளன. இவற்றையும் மெய்மயக்கம் என்றே நாம் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? 18 மெய்யெழுத்துக்களில் 6 மெய்யெழுத்துக்கள், அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு இரு இஷு, இந்த ஆறனையும் தவிர்த்த பாக்கி இருக்கக்கூடிய 12 மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். புரியுதுங்களா? இக்கு இச்சு இத்து இப்பு அப்படிங்கிற நாளும் உடல்நிலை மெய்மயக்கத்திற்குரிய மெய் எழுத்துக்கள், இரு இழு அப்படிங்கிறது வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள். புரியுதுங்களா? 4, 2, 6 பயிற்சி தான், பாக்கி 12 இருக்கும். 18 பாக்கி எத்தனை இருக்கும்? 6 பயிற்சினாக்கா பாக்கி 12 இருக்கும். அந்த 12 உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். புரியுதுங்களா? அந்த 6 பக்கத்தில் ஒரு சாரி 12 பக்கத்தில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இட்டு அப்படிங்கிறதுக்கு பட்டம் காட்சி, அது வந்து வேறு வேறு மெய்யெழுத்துக்களில் கொண்டு வரும். புரியுதுங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இரு வெற்றி பயிற்சி. புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான், இங்கு அஞ்ஞனம் தங்கம் அப்படிங்கிறது, அடுத்து இஞ்சி விஞ்ஞானம் மஞ்சள் அப்படிங்கிறது, இன்னு தண்ணீர் நண்பகல் அப்படிங்கிறது, அப்புறம் இந்து செந்நெறி தந்த அப்படிங்கிற வார்த்தை. ஓகேவா? அடுத்தாப்புல இம்முங்கிறத பாருங்களேன், அம்மா அம்பு அப்படிங்கிற வார்த்தை இல்லையா? இன்னுக்கு மன்னன் இன்பம், இ அப்படிங்கிறதுக்கு செய்யலாம் வாய்மை அப்படிங்கிறது, இல் அப்படிங்கிறதுக்கு நல்லவன் செல்வம் அப்படிங்கிறது, இவ் என்பதற்கு இவ்விதம் திவ்யா அப்படிங்கிறது, அப்புறம் இல் அப்படிங்கிறதுக்கு உள்ளம் கொள்கை அப்படிங்கிறது. ஓகேவா? இதெல்லாம் என்னது? உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரக்கூடிய அந்த 12 எழுத்துக்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டு. கடைசி ஒன்று மட்டும் பாருங்கள், ஈரொற்று மெய்மயக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஈரொற்று மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தனி சொற்களிலோ கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஈ இரு இஷு ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும். ஈரொற்று அப்படின்னு சொன்னாக்கா மூன்று மெய்களாக வருமா,
மூன்று மெய்யெழுத்து பக்கத்து 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 பக்கத்துலேயே வரும். அதுக்கு பேர் ஈரோற்று மெய்மயக்கம் அப்படின்னு அர்த்தம். ஈரோற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொன்னால், புத்தகத்தில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இ அப்படிங்கிற எழுத்து, அதில் மூணுது கொடுத்துருக்காங்கன்னா என்னென்ன எழுத்துக்கள், ஈரோற்று மெய்மயக்கமாக வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னது, மூணுது கொடுத்துருக்காங்க. இ, இரு, இஷு ஆகிய மூன்றும் ஈரோற்று மெய்மயக்கமாக வரும். புரியுதுங்களா? சரி, இப்போது இ அப்படிங்கிறதுக்கு பாருங்களேன், இப்போ காய்ச்சல் அப்படின்னு இருக்குது, அதை பிரிங்க அப்படியே. எப்படி நம்ம வந்து பக்கம் அப்படிங்கிறத பிரித்தோம், பா ப்ளஸ் இக்கு ப்ளஸ் இக்கு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இ பிரித்தோம்லையே, அதே போல தான் காய்ச்சல் அப்படிங்கிறதையும் பிரிங்க. கா ப்ளஸ் இ ப்ளஸ் இச்சு ப்ளஸ்ஸு, அந்த சாவை ரெண்டாக பிரிக்கணும்ல, இச்சு ப்ளஸ் ஆ ப்ளஸ் இல். அப்போ பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈக்கு பக்கத்தில் எத்தனை மெய்யெழுத்து ஒன்றா வருது, இ அப்படிங்கிற மெய்யெழுத்தை கையில் வச்சுக்கிடுங்க. அதுக்கு அடுத்தடுத்து எத்தனை மெய்யெழுத்து ஒன்றா வருதுன்னு பாருங்கள், ரெண்டு இது வரும், இச்சில் ரெண்டு வரும், அப்படி தானே? அதே போல் நாய்க்கால் அப்படிங்கிறத பாருங்கள், அந்த ஈக்கு பக்கத்தில் எத்தனை இக்கு வரும், ரெண்டு இக்கு வரும். புரியுதுங்களா? அதே போல் உயர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள், அந்த இருக்கு பக்கத்தில் எத்தனை இச்சு வரும், ரெண்டு இச்சு வரும். அதே போல் தேர்க்கால் அப்படிங்கிறத பாருங்கள், இருக்கு பக்கத்தில் எத்தனை இக்கு வரும், ரெண்டு இக்கு வருது. அதே போல் வீழ்ச்சி அப்படிங்கிறது பாருங்கள், இந்த இழுக்கு பக்கத்தில் எத்தனை இச்சு வரும், ரெண்டு இச்சு வருதா? அதே போல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது பாருங்கள், காழ்ப்புணர்ச்சி அந்த காழ்ப்பு அப்படிங்கிறதுலே பார்த்து தான் புரியுங்க, அந்த இழுக்கு பக்கத்தில் ரெண்டு இப்பு வரும். புரியுதுங்களா? இப்படி ஒரு ஒரு மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அடுத்தடுத்து ரெண்டு மெய்யெழுத்து ஒன்றா வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஈரோற்று மெய்மயக்கம் என்று அர்த்தம். ஓகேவா? ஈரோற்று மெய்மயக்கம்னா தனி சொற்களிலோ அல்லது கூட்டு சொற்களிலோ சொற்களின் இடையில் ஈ, இரு, இழு ஆகிய மெய்கள் ஈரோற்றாய் வரும், அதாவது மூன்று மெய்களாக மயங்கி வரும், இதனை ஈரோற்று மெய்மயக்கம் என்பர். புரியுதுங்களா? ஓகே மாணவர்களே, இதுவரையும் அந்த மெய்மயக்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லியாச்சு. இதற்குண்டான வினாக்களை எடுத்து அனுப்புகிறேன். எல்லாரும் நல்ல மாதிரியாக எழுதி அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.